வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நவராத்திரி நான்காவது நாள். இன்னைக்கு அம்மனுக்கு ஏற்ற பிரசாதமாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து கோதுமை மாவு அப்பம் அப்பம் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாம் வந்து நிறைய சேனல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான், அதாவது எஜுகேஷனல் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்க எஜுகேஷனல் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் பிகாம் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கேன். பேங்கிங் தியரி, லா அண்ட் ப்ராக்டிஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் போட்டிருக்கேன். போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கார்டனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் அனிமல் வீடியோஸ், அனிமல் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி கிச்சன் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். கார்டனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். குக்கரி ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். டிவோஷனல் வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி நிறையா பியூட்டி டிப்ஸு, பியூட்டி வீடியோஸு இதெல்லாம் இருக்கு. நிறையா வீடியோஸ் இருக்கு, நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நாம் வந்து அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். கோதுமை மாவு அப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு 2 டம்ளர், இதால் 2 டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி வெல்லம் வந்து கரைச்சி, அதாவது வடிகட்டி 1 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதாவது கோதுமை மாவு 2 கப்பு, இதில் வெல்லம் வந்து 1 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஓகே, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே இதில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெல்லத்தை வந்து நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் போட்டுக்க போகிறோம். அரிசி மாவு போட்டுக்கிறோம். அதே மாதிரி உப்பு சிட்டிகை. ஏன் உப்பு போடுறோம்னா உங்களுக்கு இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும், இனிப்பு நல்லா இருக்கும். அதுக்கோசரம் நம்ம வந்து சிட்டிகை உப்பு போடுறோம். வெல்லத்தை போட்டுக்கோங்க. வெள்ளத்தண்ணி நல்லாவே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு. தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க. அதாவது ரொம்ப லூஸாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் கரைக்கக்கூடாது. மீடியமாக நம்ம கரைக்கணும். நீங்கள் இந்த ஒரு விப்பர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கரைக்கிறது. இந்த மாதிரி விப்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த விப்பரில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நவராத்திரி 4வது நாள் இருந்து அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம அப்பம், ஸ்வீட் அப்பம் நைவேத்தியம் பொருளாக நம்ம படைக்க போகிறோம். அதான் எது வேணாலும் பண்ணலாங்க நீங்கள். அதாவது சுண்டல் வைக்கலாம், பாயசம் பண்ணலாம். பாயசத்துலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எந்த விதமான பாயசமும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சுண்டல்லையும் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் இருக்குது. எல்லா சுண்டல் வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் சுண்டல் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி புட்டு செய்யலாம். டெய்லி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் நான், பாருங்க. ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சிக்கிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி இருக்கணும். இங்கே எடுக்கும் போது இந்த மாதிரி, அதாவது இதே அளவு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. அதாவது 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு வெல்லம். அந்த வெல்லத்தை வந்து நல்லா கரையை விட்டு, அதாவது வடிகட்டி எடுத்துக்கணும். கல் கில் இல்லாமல் இருக்கணும், வடிகட்டி எடுத்துக்கணும். ஏலக்காய் தூள் போட்டுடணும். ரொம்ப ஈஸிங்க. வித்தின் 5 மினிட்ஸ் கோதுமை மாவு இருந்ததுன்னா ஈஸியாக செய்யலாம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த அப்பம் வச்சு கொடுக்கலாம், தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு இது. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு வாண்டியில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்ற போகிறோம். ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றலாம். நம்மளோட சேனலில் குழிப்பணியாரம் பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சிம்பிளியே வைங்க அடுப்பை, அதான் நடுவில் அப்படியே ரவுண்டா ஊத்துங்க. அப்புறம் ஒன்று ரெண்டு ஊத்தலாம், அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சு அதுக்கப்புறம் இந்த ஓசை அடங்கின பிறகு பின்னால் பேக்கில் நம்ம போடுவோம். ஊற்றிட்ட உடனே மேலே வரும் பாருங்க, மேலே வருது பாருங்க. இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட வேண்டிதான். அடுப்பு சிம்பிளியே இருக்கட்டும், ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் வைக்கக்கூடாது. அதாவது சிம்மில் வைங்க, அப்புறம் மீடியமில் வைங்க, மாற்றிக்கணும். பாருங்க நம்மளுடைய சுவையான அருமையான அப்பம் ரெடி ஆகிடுத்து பாருங்க. அம்மனுக்கு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றே ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. கொதிக்குது, ஒரே சூடாக இருக்குது பாருங்க. உள்ளே நல்லா வெந்திருக்கு, வெளியில் மொறுமொறுப்பாக இருக்குது. வெளியில் வந்து மொறுமொறுப்பாக இருக்குதுன்னா அரிசி மாவு நம்ம சேர்த்துட்டுருக்கோம் இல்லையா கொஞ்சம், அதனால் வெளியில் வந்து மொறுமொறுப்பாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லா அப்பமும் கலர்ஃபுல்லாக எப்படி வந்திருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனு. அதாவது அடுப்பை வந்து மீடியமாக வைக்கணும், கொஞ்சம் சிம்மாவும் வைக்கணும். அதை மாற்றி மாற்றி வைக்க வைக்க உங்களுக்கு அப்போ தான் நல்லா வேகும். உள்ளே நல்லா வெந்திருக்கு. நல்லா பெருசாக வச்சிட்டிங்கன்னா வேகவே வேகாது, வெளியில் மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்பம் ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மள சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. வேற ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் எ லைக், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்யூ.